ஹாய் நான் இம்மானுவேல் சொன்னீங்கன்னு பார்க்க போகிறேன். ஆக்லூருங்கிற ஒரு ஊரோட வரலாறு பற்றி பார்க்க போகிறேன். இந்த ஒரு ஊர் எங்கே இருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை தான் இந்த ஒரு ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊரோட பேர் வந்து இப்படி கூட உருவாயிருக்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறேன், பார்க்கலாமா? இந்த காலத்தில் வந்து இப்போ வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, அந்த காலத்தில் வந்து நிலவள முறை எப்படி இருந்துச்சுன்னா, பல பிரிவுகளால் உள்ளாடிக்கு தான் வந்து ஒரு நிலத்தை அளக்கிறதாகட்டும், ஒரு நிலத்தில் வந்து இந்தந்த வளங்கள் இருக்கிறதாகட்டும் எல்லாமே சொல்லுவாங்க. எப்படின்னா கிடாரம், வட்டகை, வட்டாரம், தட்டு, கிடாரம் வட்டகை, அப்புறம் காக்கூர் வட்டகை, கைசி நாட்டு வட்டகை, அமரடக்கி வட்டகை, ஓரூர் வட்டகை, இடிக்கரை புறவு, சேமனூர் புறவு, கப்பலூர் புறவு, அப்புறம் பெருங்காட்டு புறவு, திருவெற்றியூர் புறவு, குமரியந்தல் புறவு, இதே மாதிரி சில அளவு முறைகள் இருந்துச்சு. இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் வட்டாரம், மட்டகை, அப்புறம் தட்டுங்கிற மாதிரி அமைப்பும் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து தன்னாட்சி மன்னராக இருந்த முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி அவர் காலத்தில் மட்டுமே இருந்துச்சு. அப்புறம் அவரோட காலத்துக்கு அப்புறம் வந்து நில அளவு முறையில் வந்து தொன்மையான நிலங்களையும் அதுங்களை சொல்கிற ஒரு அறுதிட்டு சொல்கிற ஒரு பெயரையும் வந்து அது குலப்பிராமண அளவு முறையும் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த ஒரு விஷயந்தான் நில அளவு முறைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராணவர அரசு பகுதியில் வந்து அமைச்ச பூமி வந்து அமைச்ச பகுதி எல்லாமே வந்து செவ்வல், கரிசல், பொட்டல், மணங்காடு இதே மாதிரி இயற்கை தன்மை ஒட்டியே வந்து எல்லா பெயர்களும் வந்து வழங்கப்பட்டுச்சு. இப்போ கூட பழையங்காலத்து நில அளவு முறை எதுன்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, செவ்வல்னு சொல்லுவாங்க, கரிசல், பொட்டல் காடு, மணங்காடு இது எல்லாமே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற நிலங்கள் அதோடய வளங்கள் அமைப்பை வச்சு தான் சொல்லுவாங்க. இதில் வந்து நஞ்சை புஞ்சை தட்டு வயல் தோட்டம்ங்கிற பகுதி கூட இருந்திருக்கு. இந்த பகுதி இருந்திருக்கு இப்போ சொல்ல போகிறதில்ல. இதில் நீர்ப்பாசின வசதி ரொம்ப அதிகமாக இருக்கிற நஞ்சைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வசதி இல்லாத வந்து வானம் பார்த்த பூமி வந்து புஞ்சைன்னு சொல்லுவாங்க. சிறிய நீர் கொஞ்சம் கொஞ்சம் நீர் ஆதங்களில் இருக்கிற இடத்த வந்து விவசாயம் பண்ணுற செய்யப்படுற நிலம் வந்து வயல், தட்டு, தேட்டு, கேணி, கிணறு, சுருங்கின நீர் வசதியுடைய விவசாய தோட்டத்தை மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஒரு அளவு முறை. ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு அளவு முறை இருந்துச்சு. அந்த அளவு முறை பேர் வந்து புதுசாக அமைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா வசதியாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப வளமிக்கதாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அது சொல்லுவாங்க. அது என்ன பேர் வைப்பாங்கன்னா ஒரு செய்யின்னு வைப்பாங்க. அந்த புதுசு அமைக்கப்பட்ட தோட்டம் இல்லாட்டி விவசாய பூமிக்கு வந்து செய்யின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு புதுசு அமைக்கப்பட்ட வளமிக்க ஒரு இடம் தான் ஆக்கல் இல்லைன்னு செய்யின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக கூட ஆக்கலூருங்கிற ஊரோட பேர் கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா புதுசாக அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளமிக்க ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த ஊர் பேர் வந்து ஆக்கலூருங்கிற பேரை கூட அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னுங்கிற கூற்று இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய பூமி புதுசாக அமைக்கப்பட்டது அப்படிங்கிற பேரால் தான் ஆக்லூருங்கிற பேர் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த திருவாடனை இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பக்கத்தில் இருக்கிற இந்த ஆக்லூருங்கிற ஒரு பேரும் வந்து பேரும் சரி அந்த ஊரும் சரி இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது பழங்கால அளவு முறை. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். தேங்க்யூ. வேறாட்டு ஊரை பற்றி பேசுகிறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.